தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். இது நியாயமா கண்ணா? அவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச என்ன எப்படி ஏமாத்திட்டியே? என் மனசு நோறிக்கிட்டியே, என் காதல் ஞாபகங்களை எல்லாம் நினைவு சின்னமாக்கிட்டியே. வருண், பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாரி பூமி. பூமி இங்க. என்ன வரும் நீங்க? நீ பின்னால வந்த, நான் வேலையா இருந்தனா நீ கொண்டு வந்தத நான் பார்க்கல. பாருங்க, கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சு பாருங்க. இருங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பூமி, I'm really sorry. பூமி பரவாயில்ல. அம்மா லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பப்போ தத்தை எடுக்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். தீபக் கிட்ட கையெழுத்து வாங்கி லாயர் கிட்ட ஒப்படைச்சா போதும். முதல்ல லாயரை மாத்துங்க. அவர் நடக்கிறதெல்லாம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் நல்லதுக்கு தான் பூமி. அப்பா கிட்ட சொல்ற வேலை நமக்கு மிச்சம் தானே. அந்த வாசுகி காலையில எப்படி பேசினா பாத்தீங்களா? உங்களை ஏடா கூடமா பேசுறா. பப்புவை காணாம பண்ணிடுவேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. விடு விடு, குலைக்கிறதெல்லாம் கடிக்காது. இது குறைக்கவும் செய்யும், கடிக்கவும் செய்யும். ஏற்கனவே பப்புவை கடத்துற முயற்சியை உங்க அக்கா பண்ணிருக்கா. ஏதாவது விஷமா பேசி பேசி பப்பு மனச கலைக்கிறா. அவளால பப்புக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். தத்தெடுக்கிற விஷயம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வாசுகி பயந்து வாய மூடிடுவா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. வருண், பப்புவை கோவில்ல வச்சு தத்தெடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பாமால்டிய கோர்ட்ல முடிச்சதும் கோயிலுக்கு போயிடுவோம், ஒரு விழாவை கொண்டாடிடுவோம். சித்தப்பே, பப்பு. ஏய் பப்பு, கிளாஸ் உடைச்சிருக்க பாரு. என்னாச்சு? இப்படி வா. குட் நைட் சொல்லிட்டு படுக்க போலான்னு வந்தேன் சித்தப்பே. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நீ பெரிய மனுஷா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா. ஏய், இவ்வளவு டென்ஷனா இருக்க பப்பு? ஓய், நீ சிரிச்சாதான்டா அழகா இருக்கும். நீ கலாய்ச்சாதான் இந்த வீடே கலகலப்பா இருக்கும். மூட உச்சித்தப்பு. பாட்டியும் வாசுகி ஆண்டியும் என்னை எனிமி மாதிரி பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும் பப்பு. உன்னை நாங்க தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் அவங்க அடங்கிடுவாங்க. நிஜமா என்ன தத்தெடுக்க போறீங்களா? ஆமாட்ட பப்பு, அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு. அவரும் ஒத்துக்கிட்டாரு. எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா? பப்பு, நாங்க உன்னை தத்தெடுக்கிறது இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் உன்னை திட்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான். உனக்கு அது ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். மத்தபடி வேற எதுவுமே மாறப்போறது இல்ல.
உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உங்க அப்பா ஜெயில இருந்து வந்ததும் நம்ம கூட தான் தங்க போறாரு. அப்படியே சித்தப்பே? ஆமாண்ணா பாப்பு, நாம எப்படி விளாத்தி குளத்துல ஜாலியா சந்தோஷமா இருந்தோமோ அப்படியே அதே மாதிரி இங்கேயும் இருந்துடலாம். குட் நைட் சித்தி. குட் நைட் சித்தப்பு. அப்ப இனிமே பெர்மனண்டா உங்க கூடயே தான் நான் இருப்பேன். ஆமா, நீ எங்க கூட தான் இருப்ப. தேங்க்யூ சித்தி, நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். பை. நானும் இனி நிம்மதியா தூங்குவேன், அவனும் நல்லா நிம்மதியா தூங்கணும். நாட்டுக்கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் தான் செம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.